ஐஃபோனை இந்தியாவில் வாங்குறத விட ஃபாரின்ல வாங்கினா சீப்பர்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். சரி, நம்ம தான் இப்போ சிங்கப்பூருக்கு வந்திருக்கோமே, எவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ஆகுது அண்ட் சப்போஸ் வாங்கினீங்கன்னா எப்படி இன்னும் சேவிங்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக நம்ம உலகத்திலே இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோட்டிங் ஆப்பிள் ஸ்டோருக்கு தான் வந்திருந்தோம். இது பார்க்கவே செம்ம பியூட்டிஃபுல்லாக கிளாஸ் டோம் ஷேப்பில் தண்ணியில் மிதக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வரதுக்கு முன்னாடி நான் நிறைய வாட்டி ஆன்லைனில் ஐஃபோன் 14 ப்ரோக்கு ஸ்டாக் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணியிருந்தேன். ஆனால் எப்போவுமே அவுட் ஆஃப் ஸ்டாக் அவைலபிலிட்டி வந்து 1 மந்த் ஆகிடும். ஆனால் நம்ம லக்காக என்ன தெரியல, நம்ம போன அன்னைக்கு தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டாக் இறக்கி இருக்காங்க போல. எக்ஸைட்மெண்ட்டில் கையை ஓடல காலை ஓடல நமக்கு iPhone 14 Pro 1TB டீப் பர்பிள் ரிசர்வ் பண்ண சொல்லிட்டேன். வாங்குறதுக்கு முன்னாடி மொத்த கடையை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஐஃபோன்ஸ், ஏர்பாட்ஸ், மியூசிக், ஆர்கேட், ஃபோன் கேசஸ், ஐபேட், ஆப்பிள் வாட்ச், மேக் புக், ஐமேக்னு சொல்லிட்டே போகலாம். அண்ட் ஃபைனலி மேலே போனால் ஒரு பயங்கரமான வியூவில் இருக்கிற ஆப்பிள் ஸ்டோர் ஃபுல் சிங்கப்பூர் ஸ்கைலைன்லாம் தெரியும். ரேடியா நம்ம ஃபோனை வாங்கியாச்சு, கிட்டத்தட்ட 1.5 lakhs வந்துச்சு. இதே வேலையை நம்ம இந்தியாவில் வாங்கினா ஆல்மோஸ்ட் 1.8 lakhs வரும். ஸோ 30,000 கம்மியாக வரும் சிங்கப்பூரில். ஆனால் இதை விட சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு சீக்ரெட் ட்ரிக் இருக்குது, அடுத்த வீடியோவில் சொல்லப்படும். ஸோ மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.